கோட்பாட்டை சொல்லி ஒரு நாளும் இந்துக்களை அணிதிரட்டியதில்லை. இவனுக்கு கொள்கையே சனாதனம். சனாதனத்தை நியாயப்படுத்த முடியாது. நீ சனாதனத்தை நியாயப்படுத்த முடியுமா? மேடை போட்டு பேசுவோமா? இது சமத்துவ கோட்பாடு என்று உங்களால் நிரூபிக்க முடியுமா? சாதி இல்லாத கோட்பாடு, பாகுபாடு இல்லாத கோட்பாடு, ஆணும் பெண்ணும் சமம் என்று வலியுறுத்துகிற கோட்பாடு, ஜனநாயக கோட்பாடு, சமூக நீதி கோட்பாடு சொல்ல முடியுமா? சனாதனம் என்பது சமூக நீதிதான் என்று சொல்லுகிற திராணி யாருக்காவது உண்டா? மேடை போட்டு விவாதிக்க தயாரா? இதைத்தான் நாம் கேட்கிறோம். ஆகவே இந்து மதத்தை விமர்சிக்காத இஸ்லாமியர்களை ஏன் சீட்டுகிறார்கள் என்றால், இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்காக இவர்களை பலிகடாவாக்கி அவர்களை அணிதிரட்ட பார்க்கிறார்கள். இந்துக்களையும் முஸ்லிம்களையும் மோதவிட்டு அதில் இந்துக்கள் பலியானாலும் இஸ்லாமியர்கள் பலியானாலும் யார் ரத்தம் சிந்தினாலும் அது பற்றி நமக்கு கவலை இல்லை, வாக்கு வங்கி திரள வேண்டும். இதுதான் ஆர்எஸ்எஸ் நோக்கம். சரி, இப்படி அணிதிரட்டி ஆட்சியை பிடித்து என்ன செய்ய போகிறார்கள்? அதுதான் முக்கியம். ஆர்எஸ்எஸ் உருவாகி 100 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 100 ஆண்டுகால ஏக்கம், அவர்களுக்கான தேடல், அவர்களுக்கான நோக்கம் இந்து ராஷ்டிரம் அமைப்பதுதான். இதை இந்துக்களின் தேசம் என்று பிரகடனப்படுத்த வேண்டும். அதுதான் உடைய அல்டிமேட் எய்ம், இறுதி இலக்கு. அதற்கான செயல் திட்டங்களைத்தான் அவர்கள் வரையறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா எப்படி இருக்க வேண்டும்? 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா எப்படி இருக்க வேண்டும்? இதன் பெயர் என்னவாக இருக்க வேண்டும்? இந்த தேசத்திற்கான அரச மதம் எது? இந்த தேசத்தின் ஒரே மொழி எது? இந்த தேசத்தின் ஒரே கலாச்சாரம் எது? அதை தீர்மானிப்பதுதான் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார்களின் நோக்கம். ஒரே நோக்கம்தான், பார்ப்பனர்களின் கலாச்சாரமே அனைவரின் கலாச்சாரம், சனாதனமே இந்திய மக்களின் கோட்பாடு, ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம். ஏன் இதை ஒரே தேசம் சொல்றான்? ஏன்னா ஜம்மு காஷ்மீர் தனித்து இயங்கியது, அதை ஒன்னாக்கணுங்கிறதா ஒரே தேசம். எனக்கு 2 கான்ஸ்டிடியூஷன் உண்டு, பல பேருக்கு தெரியாது. ஜம்மு காஷ்மீருக்கு தனி கான்ஸ்டிடியூஷன், ஜம்மு காஷ்மீர் தவிர மிச்ச பகுதிகளுக்குத்தான் அம்பேத்கர் எழுதிய கான்ஸ்டிடியூஷன். அதனால 2 தேசம் இருக்கு இந்தியா படத்துக்குள்ள, ஒரே தேசம். அதனால தான் சொல்கிறான், நீ ஜம்மு காஷ்மீர் தனித்தெல்லாம் இயங்க முடியாது, ஒத்துக்க மாட்டோம், அதை உடைப்போம். உடைச்சிட்டாங்க இந்த ஆட்சியில், இந்த ரெஜிமில், இந்த பீரியட். 3 யூனியன் பிரதேசங்களாக உடைத்து விட்டார்கள். ஒரே கலாச்சாரம், ஒரே மொழி பேசினா தான் ஒரே கலாச்சாரம் வரும், ஒரே மதத்தை பின்பற்றினால் தான் ஒரே கலாச்சாரம் வரும். இது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு கருத்து கோட்பாடு. நாம் எல்லோரும் செக்யூலர் பேசுகிறோம், மதசார்பின்மையை பேசுகிறோம், அவர்கள் கம்யூனலிசம் பேசுகிறார்கள், மதவாதம் பேசுகிறார்கள். நமது செக்யூலரிசம், அவர்களது கம்யூனலிசம். ஒரு சார்பின்மை என்பது நம்முடைய தத்துவம், அதுதான் அரசமைப்பு சட்டம் சொல்கிறது. மதவாதம் தான் அவர்களின் தத்துவம், அது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. நாம் ஃபெடரலிசம் பேசுகிறோம், கூட்டாட்சியை பேசுகிறோம், அவர்கள் யூனிட்டரி ஸ்டேட், ஒரே அரசு, ஒற்றை ஆட்சி, மாநில அரசுகள் கூடாது. அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டோம், அதிகாரத்தை பறிப்பது. மாநில அரசுகள் கூடாது, பிராந்திய உணர்வு வளரும், தேசிய இன உணர்வு வளரும், மொழி உணர்வு வளரும், இன உணர்வு வளரும், ஒரே தேசத்தை கட்டமைக்க முடியாமல் போய்விடும். ஆகவே மொழி உணர்வை சிதைக்க வேண்டும், இன உணர்வை சிதைக்க வேண்டும். மாநில அரசுகள் இருக்கக்கூடாது, ஒற்றை ஆட்சி, ஒற்றை அரசு, ஃபெடரலிசம் கூடாது, கூட்டாட்சி தத்துவம் கூடாது, யூனிட்டரி. இதுதான் அவர்களின் நோக்கம். இப்படி மிகப்பெரிய இடைவெளி அவர்களுக்கும் நமக்கும் கொள்கை அளவிலே இருக்கிறது. இதையெல்லாம் அவர்கள் வெளிப்படையாக பேசுவதில்லை. மத உணர்வையும் சாதி உணர்வையும் தூண்டிக்கொண்டே இருப்பார்கள். முஸ்லீம் வெறுப்பையும் கிறிஸ்தவ வெறுப்பையும் அவன் மதம் மாற்றுகிறான், பைபிளை கொடுக்கிறான், எல்லோரையும் மதம் மாற்றிக் கொண்டிருக்கிறான் என்று பைபிளை கொளுத்த வைப்பதும் பாதிரிகளை அடிக்க வைப்பதும் அவர்களின் அரசியல்.
முஸ்லிம்களை அடிக்க வைப்பதும், தாத்திரிக்குள்ளே புகுந்து பசுமாட்டுக்கறி என்று சொல்லி கொலை செய்வதும், பசு வணிகம் செய்கிறார்கள் என்று கும்பல் கும்பலாக மாட்டு வணிகத்தில் ஈடுபடக்கூடியவர்களை சேர்ந்து அடித்தே கொள்ளுவது, லிஞ்சிங், இதெல்லாம் இவர்களின் கம்யூனிசத்தின் வெளிப்பாடுகள், மதவாத அரசியலின் விளைச்சல். ரொம்ப ஆபத்தான அரசியல் கையில் எடுத்திருக்கிறார்கள். அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நாடு, சீரழிவு பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அவர்கள் இவ்வளவு நாளா சீரழிவில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அவங்க தான் இந்த நாட்டை காப்பாற்ற போறாங்க. இந்து ராஷ்டிரம் அறிவிச்சாதான், இந்த தேசத்தின் ஒரே மதமாக அரச மதமாக இந்து மதத்தை அறிவித்தால்தான் கோல்வால்கரின் கனவு நிறைவேறும், ஹெட்கேவாரின் கனவு நிறைவேறும், வீர சாவர்கரின் கனவு நிறைவேறும். அவங்களுக்கெல்லாம் தலைவர்கள் இருந்தது. நாம் வந்து அம்பேத்கரை சொல்கிறோம், பெரியாரை சொல்கிறோம், மகாத்மா ஜோதிபா ஃபூலே சொல்கிறோம். அவங்க ஹெட்கேவாரை சொல்லுவாங்க, கோல்வாக்கரை சொல்லுவாங்க, வீர சவார்கரை சொல்லுவாங்க, நாத்ராம் கோட்சேவை சொல்லுவாங்க, தீனதயாள் உபாத்தியாயான்னு ஒருத்தரை சொல்லுவாங்க. இப்போ நிறைய ப்ரோக்ராம்லாம் அவர் பேரில் இருக்குது, நிறைய ஸ்கீம், தீனதயாள் உபாத்தியாயா. உபாத்தியாயான்னா பேராசிரியர்னு அர்த்தம், வாத்தியார். இதுதான் அவர்களின் திட்டம். ஆகவே முஸ்லீம் வெறுப்பு என்பது திட்டமிட்ட ஒன்று, உள்நோக்கத்துடன் கூடிய ஒன்று, வேண்டுமென்றே செய்வது, வம்பு இழுப்பது, சீண்டி வம்பு இழுப்பது, போலரைஸ் பண்றதுக்காக. இவன் முஸ்லீமா ஒன்னா சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு உடனே கோபம் வந்துடும். இந்துக்களா ஒன்னா சேருவாங்க, உதாரணம் இங்க தலித்துகள் ஒன்னா சேர்ந்தா உடனே சாதி இந்துக்கள் ஒன்னா சேர்ந்துருவாங்க. எஸ்சிலாம் ஒன்னா சேர்ந்தான் பாரியா, அவன் ஒன்றுமே இல்லாதவன், ஒன்றுக்கு நம்மகிட்ட கையேந்தி நிற்கிறவன் பாரியா, ஒன்றா சேர்ந்துட்டான். அந்த ஒரு வார்த்தை போதும், ஏ நம்ம பொண்ணை கையை எழுத்துட்டான், அவ்வளோதான், சாதி இந்துக்களை ஒன்றா, எல்லா சாதியும் ஒன்றா சேர்ந்துடுவான். காரணமே கேட்க மாட்டாங்க. இது சமூகத்தில் சோஷியல் ஃபேக்டர்ஸ், இதெல்லாம் சமூகத்தில் நிலவக்கூடிய ஒன்று. அவன் வந்து கம்யூனலாக பார்க்குறான். கம்யூனலுங்கிறது மதம் சார்ந்தது, காஸ்ட் அப்படிங்கிறது இந்து மதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்கள், காஸ்ட் ஃபேக்டர்ஸ். எனவே நோபுர் ஷர்மா திட்டமிட்டு நபிகள் நாயகத்தை கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார். அவர் என்ன பேசினாருங்கிறது இதெல்லாம் யாரும் சோசியல் மீடியாவில் கேட்கல. ஆனால் என்ன பேசினார், தனிநபர் விமர்சனம், நபிகள் நாயகம் கடவுள் அல்ல, சிவபெருமான் கடவுள், கிருஷ்ண பரமாத்மா கடவுள், பிரம்மன் கடவுள், உங்களுக்கு கடவுள்கள் இருக்காங்க, முஸ்லீம்கள் வந்து அல்லாஹ் என்ற பெயரில் இறைவனை வணங்குகிறார்கள். அல்லாஹ் என்றால் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, இறை என்று பொருள், கடவுள் என்று பொருள். உருவம் இருந்தால் ஆணா பெண்ணா என்ற கேள்வி வரும். உருவம் இருந்தால் கோயில் கட்டி கும்பிடணும், போட்டோ வைக்கிறங்கிற தேவை வரும். இஸ்லாம் மட்டும் இல்லை, பல மதங்களில் அருவ வழிபாடு தான், உருவம் வேண்டாம், விக்கிரகம் கூடாது. விக்கிரகம் கூடாது என்பது நீண்ட காலமாக இருந்து வருகிற ஒன்றுதான். இஸ்லாத்துக்கு முந்தைய காலத்திலும் விக்கிரகம் இல்லாத வழிபாட்டு முறை இருந்தது. இந்தியாவில் தோன்றிய சமணம் பௌத்தம் விக்கிரகம் இல்லாத வழிபாட்டு முறைதான். இந்த ரெண்டு மதங்களையும், சைவம் வைணவம் மதத்தை சார்ந்தவர்கள் இதை நாத்திக மதங்கள் என்று சொன்னார்கள். நாத்திக மதங்கள் எது? சமணத்தையும் பௌத்தத்தையும். பௌத்தத்தில் கடவுள் கிடையாது, பௌத்தத்துக்கு புராணங்கள் கிடையாது. பௌத்தத்து கோட்பாட்டை உருவாக்கிய புத்தரை நாம் வந்து விக்கிரமாக மாத்திட்டோம், அது வேற. ஆனால் பௌத்தம் எந்த கடவுளையும் சொல்லவில்லை, கடவுளை பற்றியே பேசவில்லை. அது சமூக ஒழுங்கையும் தனிமனித ஒழுங்கையும் தான் பேசுகிறது பௌத்தம். நபிகள் நாயகம் மனிதராய் பிறந்தார், மாமனிதராய் மறைந்தார். அல்லாஹ் என்ற ஒரு இறை நம்பிக்கை மனிதனுக்கு வேண்டும் என்று சொன்னார். இதனால் அவர்களுக்கு புராணம் தேவைப்படவில்லை, இதனால் அவர்களுக்கு திருவிளையாடல்களோ தசாவதாரங்களோ தேவைப்படவில்லை. ஒரு கடவுள் பேரை சொல்லியிருந்தால் ஆனா பெண்ணான்னு சொல்லணும், ஆனா இருந்தால் அவருக்கு என்னென்ன திருவிளையாடல்கள் பண்ணாருன்னு சொல்லணும், சொல்ல வேண்டிய தேவை வந்தது. புராணம் தேவைப்படுகிறது, புராணம் தேவைப்படவில்லை. புராணம் தேவைப்படாததால் புனைவுகள் தேவையில்லை.
நினைவுகள் இல்லாததால் மூட நம்பிக்கை இல்லை. இந்து மதத்திற்குள் இவை அனைத்தும் இருக்கின்றன. இதைத்தான் பெரியார் விமர்சனம் செய்தார், இதைத்தான் அம்பேத்கர் விமர்சனம் செய்தார். இந்த வேறுபாட்டை சங் பரிவார் கும்பல் பேச மாட்டார்கள். நாம் இந்து மதத்துக்கு எதிராக பேசவில்லை. இப்போதும் சொல்லுகிறேன், இந்துக்களின் உணர்வுகளை நாம் பழிக்கவில்லை. ஆனால் சங் பரிவார் கும்பல் இந்துக்களை பயன்படுத்துகிறது, இந்து உணர்வை அரசியலுக்கு பயன்படுத்துகிறார்களே. உண்மையிலேயே இந்து மதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் சங் பரிவார்களை கண்டிக்க வேண்டும். ஏண்டா உங்க அரசியலை நீங்க காங்கிரஸோட பேச வேண்டிய அரசியலை பேசுவீங்க, எங்களை இழுக்காதீங்க வம்புகளை. நீ போய் திடீர்னு ஒரு இடத்த இது இங்க மசூதிக்குள்ள லிங்கம் இருந்துச்சுன்னு சொல்லி நீ சண்டை மூட்டி விடுறியா? நான் ஒரு விஷயத்துக்கு முன்னே இருந்தால் இருந்துட்டு போட்டு நாங்கள் வேறு இடத்த லிங்கம் வச்சுக்கிறேன்னு லிங்க வழிபாட்டுக்காரர்கள் சொல்ல வேண்டும், சைவ நம்பிக்கை உள்ளவர்கள் சொல்ல வேண்டும். ஆனால் அவர்களும் இன்றைக்கு சங் பரிவார்களின் சூது சூழ்ச்சிக்கு இரையாகி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் கவலை. ஆகவே நூபுர் சர்மா திட்டமிட்டு நபிகள் நாயகத்தை கொச்சைப்படுத்தினார் என்பதால் அவரை கைது செய்ய வேண்டும். வெறுமன கட்சிபூர்வமான நடவடிக்கை போதாது என்பது நம்முடைய முதல் கோரிக்கை. ரெண்டாவது பாருங்க, இந்த யோகி ஆதித்யநாத் எவ்வளோ பெரிய ஒரு ஃபேசிஸ்ட். ஒரு வீட்டை இடிக்கணும்னா குறைந்தபட்சம் நோட்டீஸ் கொடுக்கணும். புறம்போக்கு இடத்துல ஒருத்தன் ஆக்கிரமம் பண்ணி வீடு கட்டியிருந்தா கூட உடனே அதை போய் இடிச்சு தள்ளுங்கன்னு எப்படி ஆர்டர் போட முடியும்? ஒன்று கோர்ட்டில் டைரக்ஷன் வாங்கணும், இல்லை ரெவன்யூ அஃபிஷியல்ஸ் வருவாய்த்துறையை சார்ந்தவர்கள், நகர்ப்புறமாக இருந்தால் நகராட்சி நிர்வாகத்தை சார்ந்தவர்கள், மாநகராக இருந்தால் மாநகராட்சி நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் அந்த இடத்தை போய் பார்த்து ஆய்வு செய்து இந்த இடம் அரசுக்கு சொந்தமானது, நீங்கள் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறீர்கள், இதை நீங்கள் அப்புறப்படுத்திக் கொள்ள வேண்டும், இல்லை என்றால் நாங்களே அப்புறப்படுத்துவோம், இதெல்லாம் முறையாக செய்யணுமா இல்லையா? இதுதானே ஜனநாயக அணுகுமுறை. இந்த தாவீத் முகமத் அப்படின்னு ஒருத்தர், அவருடைய பொண்ணு தான் அஃப்ரீன் ஃபாத்திமா. அவர் வெல்ஃபேர் பார்ட்டிங்கிற கட்சியை சார்ந்த ஒரு பொறுப்பாளர். உத்தரப்பிரதேசத்தில் நபிகள் நாயகத்தை பற்றி இழிவாக பேசிய நூபுர் சர்மாவை கண்டித்து லட்சக்கணக்கான மக்களை திரட்டி மிகப்பெரிய பேரணியை ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அதில் வந்து ஃப்ரண்ட்லைனில் நின்று வேலை செஞ்ச முன்கள பணியாளர்களாக வேலை செய்த தோழர் தான் தாவீத் முகமது. அவருடைய மகள் ஜேஎன்யூ மாணவி, டெல்லியில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், அதான் ஜேஎன்யூ. அதில் அவங்க பிஹெச்டி நோ படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி மாணவியாக இருந்து கொண்டே ஃப்ரட்டர்னிட்டி மூமெண்ட் என்று ஒரு அமைப்பு, சகோதரத்துவ இயக்கம்னு ஒரு அமைப்பு உருவாக்கி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் அதில் ஃப்ரண்ட்லைனில் நின்று வேலை செய்தவர்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக யோகி அரசு அவர்களின் வீட்டை புல்டோசர் கொண்டு இடிக்கிறது. ஒரு அரசு எவ்வளவு மோசமான ஃபாசிசத்தன்மை கொண்டதாக இருக்கிறது. ஃபாசிசம்னா வேற ஒன்றும் கிடையாது, ஜனநாயகத்துக்கு புறம்பா செய்யக்கூடிய செயல்கள் ஃபாசிசம். யோகி அரசின் இந்த நடவடிக்கை உலகம் தழுவிய அளவில் ஜனநாயக சக்திகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. என்ன இப்படி பண்ணுறானுங்க, ஒரு வீட்டை போய் இடிக்கிறான், எவ்வளவு மோசமான ஒரு அரசியல். ஒன்று மசூதியை இடிக்கிறான், இல்லைன்னா சர்ச்சை இடிக்கிறான், அப்படி இல்லைனா முஸ்லீம்களின் வீடுகளை இடிக்கிறான். இது எவ்வளவு பெரிய அநீதி. புறம்போக்கில் வீடு கட்டியிருந்தா இடிக்குதான் செய்வேன்னா புறம்போக்காவது பட்டாவாது, நான் இந்த மண்ணின் மைந்தன், எனக்கு எங்கே வேணாலும் வீடு கட்டி குடியிருக்க உரிமை உண்டு. அது முதல்ல நீ எனக்கு வந்து வீட்டை உத்தரவாதப்படுத்த வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு. நான் இந்த மண்ணின் பூர்வீக குடி, நான் புறம்போக்கில் குடிசை போட்டு தங்குறேன்னா அதுக்கு யார் பொறுப்பு? நானா பொறுப்பு? இந்த மண்ணின் மைந்தர்கள், பூர்வீக குடிகள், இந்த மண்ணின் குடிமக்கள் குடியிருப்பதற்கு இடமில்லாமல் புறம்போக்கிலே குடிசையிலே குப்பையிலே உழலுகிறார்கள் என்றால் அதற்காக வெட்கப்பட வேண்டியவர்கள் ஆட்சி பீடத்தில் இருப்பவர்கள் தான். ஆட்சி 8 வருஷம் நீ ஆட்சியில் இருக்குல்ல, கோடிக்கணக்கான மக்கள் இன்னும் மனைப்பட்டா இல்லாமல் கிடக்கிறார்களே. உலகத்தில் எந்த நாட்டிலாவது சொந்த மண்ணின் மைந்தர்கள் குடிமக்கள் மனைப்பட்டா கேட்டு மனு போடுகிறார்கள் என்கிற சான்று உண்டா? கனடாவில் உண்டா? அமெரிக்காவிலே உண்டா?
சைனாவிலே உண்டா? இது வெட்டக்கேடு இல்லையா? மானக்கேடு இல்லையா? யார் வெட்கி தலைகுனிய வேண்டும்? ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அல்லவா? சொந்த மக்களுக்கு குடியிருப்பதற்கு கூட மனைப்பட்டா கொடுக்க வக்கில்லை என்றால் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து என்ன பொருள்? புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேர் குடியிருக்கிறதுக்கு ஒரு ஏக்கர்ல பங்களா கட்டுறவன் இங்கே இருக்கிறான். ஏழு எட்டு பேர் இருக்கக்கூடிய குடும்பம் பத்துக்கு பத்து வீட்டுக்குள்ளேயே படுத்து புரளக்கூடிய அவலமும் இந்த மண்ணில் நடக்கிறது. சவுகார்பேட்டை பகுதிக்கு போய் பாருங்கள், ரோன் ஸ்கொயர் பகுதிக்கு போய் பாருங்கள், பாரிமுனையில் போய் பாருங்கள், பந்தர் ஸ்ட்ரீட் போய் பாருங்கள். பிளாட்ஃபார்மில் படுத்து குடும்பம் நடத்தக்கூடிய எத்தனை பேர்? வீடே கிடையாது, பிளாட்ஃபார்ம் தான் வீடு. அங்கேயே குடியிருந்து அங்கேயே பிள்ளைகளை பெற்று அங்கேயே பிள்ளைகளை பள்ளியில் சேர்த்து அங்கேயே படிக்க வைக்கிற குடும்பங்கள் எத்தனை? எவ்வளவு பேருக்கு தெரியும்? நோ ரேஷன் கார்டு, குடிசை கிடையாது. வேற எங்க படுத்துறீங்க? கடையெல்லாம் மூணு பிறகு, ஷட்டர் மூணு பிறகு, அங்கே தான் படுத்துருக்கோம். எங்க குளிக்கிறீங்க? பப்ளிக் டாய்லெட். மழை பெய்தால் இங்கே தான், வெயில் அடித்தால் இங்கே தான், பகல்ல வேலைக்கு போவோம், அங்கே இங்கே சுற்றுவோம், பேப்பர் பொறுக்குவோம், இரவில் கடையை மூணு பிறகு வாசலில் படுத்துவோம். இது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, ஒரு வாரம் ரெண்டு வாரம் அல்ல, ஒரு மாதம் ரெண்டு மாதம் அல்ல, இப்படியே வாழ்க்கை நடத்துகிற குடும்பங்கள். சென்னையில் எத்தனை லட்சம் பேர்? இந்தியா முழுவதும் எத்தனை கோடி பேர்? இவர்களெல்லாம் யார்? பரதேசிகளா? பரதேசினா அந்நியர்களான்னு அர்த்தம். வேறு தேசத்தை சார்ந்தவர்களா? இந்த மண்ணின் மைந்தர்கள் இல்லையா? பூர்வீக குடிகள் இல்லையா? ஆக புறம்போக்களை அவர்கள் ஆக்கிரமித்து வீடு கட்டியிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வீடு கட்டியிருப்பது ஆக்கிரமிப்பு என்று முதலில் நோட்டீஸ் கொடுக்க வேண்டுமா இல்லையா? அப்புறப்படுத்த அவகாசம் கொடுக்க வேண்டுமா இல்லையா? புல்டோசர் கொண்டு இடிப்பது எந்த வகையிலே நியாயம்? இதை எப்படி நாம் கடந்து போவது? மிக கொடிய செயல். யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அந்த பாசிச பாஜக அரசின், உத்தரப்பிரதேச மாநில அரசின் இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக வன்மையாக கண்டிக்கிறது. இத்தகைய போக்கு தடுக்கப்பட வேண்டும், நிறுத்தப்பட வேண்டும், கைவிடப்பட வேண்டும். ஆந்திர பிரதேசத்தில் தோழர்கள் சொன்னார்கள், கோணசீமைக்கு போயிருந்தோம் நாங்கள், ஒரு மாவட்டத்துக்கு பேர் கோணசீமை, அமலாபுரம் என்கிற பகுதி, பெரும்பான்மை தலித்துகள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. பல தலைவர்களின் பெயரில் மாவட்டங்கள் அறிவிக்கப்படுகின்றன. முன்னாள் முதல்வர்கள், மக்கள் தலைவர்கள் என்று பல பெயரில், பிரகாசம் டிஸ்ட்ரிக்ட்னா பிரகாசம்ன்ற ஒருத்தர் பேர், என்டிஆர் பேரில் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்த சமூகத்துக்கு பாடுபட்ட பல தலைவர்களின் பெயர்களில், பல சாதிகளின் பெயர்களில், அங்கெல்லாம் வந்து சாதி பெயரை இன்னமும் பயன்படுத்துகிறாங்க. ஜெகன்மோகன் ரெட்டி, சந்திரபாபு நாயுடு, அந்த பேரை வந்து இன்னமும் வெளிப்படையாக பயன்படுத்தக்கூடிய போக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது அசிங்கன்னு கருதக்கூடிய நிலை. குறைந்தபட்சம் தலைவர்கள் அதை பயன்படுத்துறதில்லை, ரொம்ப ரேர். ஏதாவது ஒன்று ரெண்டு பேர் பேருக்கு பின்னால் சாதி வச்சுருப்பாங்க. தமிழ்நாட்டை தாண்டி போனால் எல்லாரும் வெளிப்படையாக சாதி பெயரை பேருக்கு பின்னால் போட்டுக்கிறாங்க. மாவட்டங்களுக்கும் சாதி பெயர் இருக்கிறது. போன வாரம் நாலு நாளுக்கு முன்னாடி விஜயவாடாவில் ஒரு ஆர்ப்பாட்டம் நம்முடைய கட்சி சார்பில், என்னால் போக முடியவில்லை, ஆ பாலசிங்கை போய் கலந்து கொண்டார். அந்த வன்முறையை கண்டித்து ஆந்திர பிரதேச விடுதலை சிறுத்தைகள் அங்குள்ள தோழமை கட்சிகளோடு இணைந்து ஆர்ப்பாட்டம் நடத்த முடியாத நிலையிலே ஒரு கருத்தரங்கம், கண்டன அரங்கம் நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டது. நம்முடைய கட்சியின் சார்பில் தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் போய் கலந்து கொண்டார். அங்கே இதை கண்டிக்க வேண்டும் என்கிற உணர்வை கூட விடுதலை சிறுத்தைகள் தான் இப்போது முதல் முறையாக தொடங்கி வைத்திருக்கிறது. இதுக்கு ஒரு மக்கள் இயக்கம் எடுக்க வேண்டும். எவ்வளவு பெரிய வன்முறை! ஆந்திர பிரதேசத்தில் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பாபா சாஹிப் என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பக்குவம் இருக்கிறது. இங்கே அம்பேத்கர் பேரை சொல்கிறதுக்கு எல்லாம் கூச்சப்படுவாங்க, மேடையில் அம்பேத்கர் பேரை சொல்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க. அம்பேத்கர் பிறந்த நாளுக்கோ இறந்த நாளுக்கோ வந்து மாலை போடுவதற்கு ரொம்ப தயக்கம் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே. ரொம்ப இது பெரிய முரணாக இருக்குது. எப்படின்னு தெரியல, பெரியார் மண்ணில் இப்படி ஒரு முரண்,
பெரியார் பிறக்காத உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி முதல்வராக முடிகிறது. பெரியார் பிறக்காத ஆந்திர பிரதேசத்தில் அம்பேத்கரை பாபா சாஹிப் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய, தந்தை என்று அழைக்கக்கூடிய பக்குவம் வளர்ந்திருக்கிறது. கர்நாடகாவில் விதான்சௌதா என்று சொல்லப்படக்கூடிய சட்டப்பேரவையின் நான்கு வாசல்களில் ஒரு வாசலில் பிரம்மாண்டமான சிலை, புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான மாற்றங்கள், சில மாற்றங்களை அங்கு பார்க்க முடிகிறது. டெல்லியிலே எல்லா மாநிலங்களுக்கும் பவன் இருக்கிறது. ஆந்திர மாநிலத்திற்கும் ஆந்திரா பவன் இருக்கிறது. ஆந்திரா பவனுக்குள்ளே நுழைந்தால் அங்கே நிமிர்ந்து நிற்பது புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலை. அங்கே என்டிஆருக்கு சிலை கிடையாது, ஒய்எஸ்ஆருக்கு சிலை கிடையாது, சந்திரபாபு நாயுடுவுக்கு சிலை கிடையாது. அம்பேத்கர் சிலையை அங்கே வைத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஆந்திராவில் ஒரு அக்செப்டன்ஸ், ஒரு ஏற்பிசைவு ஏற்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிரா பவன் இருக்கிறது, அது பெரிய மாளிகை. உள்ளே போனால் ரெண்டு பக்கத்தில் ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள் அமர்ந்திருக்கிற சிலை. ஒரு புறத்தில் மகாத்மா ஜோதிபா ஃபுலே கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்திருக்கிற பிரம்மாண்டமான சிலை, இன்னொரு புறம் புரட்சியாளர் அம்பேத்கர் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருக்கிற பிரம்மாண்டமான சிலை. மகாராஷ்டிராவில் எவ்வளவோ பெரிய ஜாம்பவான்கள் இருந்தாலும், பால் தாக்கரே போன்றவர்கள் இருந்தாலும், உத்தவ் தாக்கரே இருந்தாலும், இன்னும் எத்தனையோ பல தலைவர்கள் அந்த மண்ணிலே தோன்றி வந்திருந்தாலும், அந்த மகாராஷ்டிரா பவனில் மகாத்மா ஜோதிபா ஃபுலேவுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் தான் சிலை இருக்கிறது. அப்படி சில மாற்றம் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு போக்கு இருக்கிற ஆந்திர பிரதேசத்தில் சங் பரிவார்களின் தூண்டுதலால் ஒரு வன்முறை வெடித்தது. மூணு நாலு நாள் பயங்கரமான வன்முறை. அம்பேத்கர் பேரை வைக்கக்கூடாது. எந்த தலித்தாவது தலித் அல்லாதவர்களின் பெயரில் மாவட்டத்தின் பெயரை சூட்டக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தது உண்டா? இந்தியாவிலேயே கிடையாது. மண்டல் கமிஷன் பரிந்துரையை தலித் இயக்கங்கள், தலித் தலைவர்கள் யாராவது எதிர்த்தது உண்டா? அகில இந்திய அளவில் கிடையாது. தலித்துகள் இருக்கிற மெச்சூரிட்டி, முதிர்ச்சி, இந்த பக்குவம், இந்த தொலைநோக்கு பார்வை வியப்புக்குரியதாக இருக்கிறது. யோசித்து பார்க்கிறேன் நான். மண்டல் கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்ன போது விபி சிங் அவர்களுக்கு வழக்கரமாகவும் இடக்கரமாகவும் இருந்து உற்ற துணையாக நின்றவர் ராம்விலாஸ் பாஸ்வான். ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று வன்முறை விரியாட்டத்தில் ஈடுபட்டு ரத யாத்திரை தொடங்கி அதை இரத்த யாத்திரையாக மாற்றியது பாரதிய ஜனதா, அத்வானி தலைமையிலான பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ் கும்பல். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆண்ட பரம்பரையெல்லாம் அங்கே தான் போய் கை கொடுக்குது. ஓபிசி ஆண்ட பரம்பரைகள்லாம் தங்கள் சமூகத்துக்கு எதிராக இருந்த கும்பலோடு கைகோர்க்கிறார்கள். ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று சொன்ன பிஜேபியோடு எப்படி கைகோர்க்க முடிகிறது? ஏன்னா அவங்களுக்கு மக்கள் நலன் முக்கியம் கிடையாது. கட்சி ஜெயிக்கணும், ரெண்டு பேரும் மந்திரியாக வரணும், கோடி கணக்கில் பணம் சம்பாதிக்கணும். உண்மையில் ஓபிசி நலன் இருந்தால் ஓபிசி தலைவர்கள் யாரும் பிஜேபியோடு கைகோர்க்க முடியாது, அந்த கட்சியிலே இருக்க முடியாது. அண்ணாமலைக்கு இந்த அரசியல் தெரியாது, அது வேறு. அவருக்கு ஏதோ ஒரு பதவி வேணும், பவிசு வேணும், அதை வச்சுக்கிட்டு நாள் தோறும் ஏதாவது புருடா விட்டுக்கிட்டு இருக்கணும், ஊடக வெளிச்சத்தில் நின்றுட்டு இருக்கணும், அது அவருக்கு விருப்பம். அவர் ஒரு விளம்பர மேனியா உள்ளவராக இருக்கிறார். மேனியான்னா அது ஒரு பைத்தியக்காரத்தனம்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் மேனியான்னு பேர், ஆங்கிலத்தில் மேனியாங்கிற சொல்லுக்கு பேர் இன்சானிட்டின்னு பேர். இன்சானிட்டி அப்படின்னா ஒரு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பித்துக்குளித்தனம் இருக்கும். மனுஷங்களில் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் பைத்தியக்காரத்தனம் இருக்கும். அது ஒவ்வொரு வகையில் சில பேருக்கு ஹிஸ்டீரியான்னுவாங்க, ஹிஸ்டீரிக்கல் பேஷண்ட்னுவாங்க. எப்பவும் மேக்கப் பண்ணிக்கணும், லிப்ஸ்டிக் அடிச்சுக்கணும், பூ வச்சுக்கணும், மேட்சாக ட்ரெஸ் பண்ணிக்கணும். அதை அந்த ட்ரெஸ் பண்ண பிறகு யாருக்காவது பிடிச்சவங்கள்ட போய் காட்டணும். இது வந்து சிரிப்புக்காக நான் சொல்லலை, இது வந்து விமன் நேச்சர். இது வந்து விமன் நேச்சர் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இது கிரிட்டிசைஸ் பண்ணல நான். அந்த மாதிரி விளம்பர மேனியான்னு ஒன்று இருக்குது, விளம்பர மேனி, விளம்பர மோகம். அது வந்து அண்ணாமலைக்கு இருக்குது. தினந்தோறும் நம்மளை பற்றி பேசணும், அதுக்கு ஏதாவது அவுத்து விடுறது. நான் அந்த மந்திரி மேலே புகார் கொடுக்க போகிறேன், இந்த மந்திரி மேலே புகார் கொடுக்க போகிறேன், இந்த ஊழல் பட்டியல் இருக்குது, அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சீண்டிக்கிட்டே இருக்கிறது. உடனே இந்த ஊடகங்கள்லாம் ஆர்டி என்ன டிஆர்பியா, டிஆர்பி ஏறணுங்கிறதுக்காக அதை பெருசாக போட்டு பூதாகரப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்போ யாராவது நம்ம பேச்சுக்கு வந்திருக்காங்களா பாரு? இல்லை, இங்கே வந்திருக்கும் பூரா இந்த சோஷியல் மீடியா, யூடியூப், திருமாவை ஏதாவது வார்த்தை விடுவாரா, இந்துவை பற்றி, இந்து மதத்தை பற்றி, கடவுளை பற்றி, அதை எடுத்து தலைப்பு போட்டு. நான் பேசும்போது டிசம்பர் 6 பேசும்போது ரொம்ப நியாயமாக பேசினேன்.
உன்னை இந்து கோவில்களை இடிப்போம், திருமாவளவன் ஆவேசம் போட்டான். நான் அப்படி பேசவே இல்லை. இந்து பெண்களை கொச்சைப்படுத்தி விட்டார், நான் பேசின பாயிண்டே வேற. இதெல்லாம் இந்த யூடியூப் சேனல் பண்ற சித்து விளையாட்டு, அவங்களுக்கு ரேட்டு ஏறணுங்கிறதுக்காக. அதில் ரேட்டு ஏறதுல அவங்களுக்கு இன்கம் இருக்கு. 10 லட்சம் பேர் பார்த்தான்னா 10 லட்சம் பேருக்கு அவன் சேனலை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு இன்கம் வந்து யூடியூப்காரனே கொடுத்துட்றான், யூடியூப்காரனே கொடுத்துட்றான், அவனுக்கு அப்படியே ஆன்லைன்லேயே வந்துடும். இதுக்காக அவங்க ஏதோ செய்வாங்க. ஏன்னா அண்ணாமலைக்கு இந்த அரசியல் பின்னணிகள்லாம் எதுவுமே தெரியாது. ஆர்எஸ்எஸ் காரன் இப்படிலாம் செய்கிறாங்கிறதே இனிமேல் தான் அவர் தெரிஞ்சுக்குவார். பதவி இருந்தால் அப்படியே அது பதவி முகத்தில் அப்படியே போயிடுவார். உள்ளபடியே இந்த உண்மைகளை தெரிந்து கொண்டால் அண்ணாமலை போன்றவர்கள் அந்த கட்சியிலே இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. ஓபிசிக்கு எதிரான கட்சி எதுன்னா அது பிஜேபி தான். அப்படின்னா பிஜேபி யாருக்கான கட்சி? கிறிஸ்டல் கிளியர், உள்ளங்கை நெல்லிக்கடி. யாருக்கான கட்சி? யாருக்கான கட்சி? ஆரியர்களுக்கான கட்சி, சனாதனிகளுக்கான கட்சி. அது ஏன் அவங்களுக்கு புரியல? நமக்கு ஏன் புரியுது? நாம் அம்பேத்கரின் பிள்ளைகள், அதனால் புரிகிறது. நாம் பெரியாரின் பிள்ளைகள், அதனால் புரிகிறது. தோழர்களே, அம்பேத்கர் பெயரை அந்த மாவட்டத்திற்கு சூட்டக்கூடாது என்பதற்காக அவ்வளவு பெரிய வன்முறையை தூண்டிவிட்ட அந்த போக்கை மிக வன்மையாக கண்டிக்கிறோம். ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களை வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். அவருடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதையும் நான் வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 4வது கோரிக்கை, அக்னி பாதை. இது பேர்லேயே பாருங்க, அக்னி அக்னி. அப்போ எவ்வளோ பெரிய சனாதன பார்வைன்னு பாருங்க. இராணுவத்தில் நீ ஆள் எடுக்கிற, அதுக்கு என்ன அக்னி பாதை? நெருப்பு பாதையில் இவங்க நடந்து போகணுமா? அது அக்னி பாத்துனா பாதைன்னு அர்த்தம். பாத் ஜன் பாத்துனா மக்கள் பாதை. இதில் இருக்குது நம்ம டெல்லியில் ஜன் பாத்னா மக்கள் பாதை. அக்னி பாத் அப்படின்னா அக்னி பாதை, நெருப்பு வழி, நெருப்பு பாதை. அதில் தேர்ந்தெடுக்கப்படுகிற படை வீரர்களுக்கு அக்னி வீர்ஸ், தமிழில் வர வீரர்கள் பாருங்கள், அது சான்ஸ்கிரிட்லேயே ஹிந்தியிலோ வீர், மகாவீர் அப்படின்னா மகாவீரர் அப்படின்னு அர்த்தம். வீர் சாவர்கர்னோ அப்படின்னா வீர சாவர்கர், சாவர்கர் அப்படின்னு பேர். அக்னி வீரர்னு அதுக்கு பேர் வைக்கிறான். 3 படைக்கும் சேர்ந்து ஆள் எடுக்கிறான். வெறும் ஆர்மிக்கு மட்டும் இல்லை, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், விமானப்படை, கப்பல் படை, தரைப்படை, இராணுவப்படை. 40,000 பேர், 4 வருஷம் தான் ஒப்பந்தம். 17.5 வயசு ஆன பிறகு தான் ஆள் எடுக்கிறாங்க. 21 வயசில் வீட்டுக்கு அனுப்புகிறான். எதுக்கு நீ 17.5 வயசில் ஆள் எடுத்து அப்புறம் 21 வயசில் வீட்டுக்கு அனுப்பணும்? இது எவ்வளோ பெரிய கோமாளித்தனம்! அவனுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் 500,000 ரூபாய் செலவு செய்து அவனுக்கு பயிற்சி வழங்கப்படுகிறது, சம்பளமும் வழங்கப்படுகிறது. 40,000 பேரை ஆள் எடுத்து 500,000,000 ரூபாயை செலவழித்து அவர்களுக்கு பயிற்சி தந்து 4 ஆண்டுகளில் வீட்டுக்கு அனுப்பும்போது 12 லட்சம் அல்லது 13 லட்சம் கொடை கொடுத்து திருப்பி அனுப்புகிறாய். இப்போ நீ இராணுவ செலவை குறைக்கணும்னு தானே இந்த திட்டம் சொன்னேன். இப்போ இது என்ன? நீ வேலைக்கு வர்றதுக்கு ஒரு வாத்தியாரை உருவாக்குறதுக்கு அரசாங்கம் எவ்வளோ செலவு பண்ணுது? ஒரு டாக்டரை உருவாக்குவதற்கு அரசு எவ்வளோ செலவு செய்யுது? நாம் வந்து கட்டுற ஃபீஸ் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் அரசாங்கம் ஒரு டாக்டரை உருவாக்குறதுக்கு பண்ணுற செலவு நமக்கு தெரியாது. அவன் என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணுறான்? ஒரு இன்ஸ்டிடியூஷனை உருவாக்குறதுக்கு அவன் ஒரு கட்டிடத்தை கட்டுறான், ஆசிரியர்களை நியமிக்கிறான், அவனுக்கு சம்பளம் கொடுக்குறான், அப்புறம் இதர பணியாளர்களை போடுறான், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறான், அவங்க வேலையை விட்டு போனால் அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறான். இதெல்லாம் மாணவர்களை உருவாக்குவதற்கான செலவு, டாக்டரை உருவாக்குவதற்கான செலவு, ஒரு மருத்துவரை உருவாக்க, ஒரு ஆசிரியரை உருவாக்க, ஒரு போலீஸை உருவாக்க, ஒரு நடத்துனரை உருவாக்க, ஒரு ஓட்டுநரை உருவாக்க, ஒரு என்ஜினியரை உருவாக்க, ஒரு எலக்ட்ரிஷியனை உருவாக்க. தனிநபராக நாம் கட்டுகிற கட்டணம் மட்டுமல்ல செலவு, அரசாங்கம் அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி சம்பளம் கொடுத்து ஆட்களை வைத்து அதை நடைமுறைப்படுத்துவதற்காக ஆகிற செலவு இருக்கிறதே, அது அரசின் செலவு. அவ்வளவு செலவு பண்ணி 40,000 வீரர்களை உருவாக்கி
பதினேழு வயசில் அவன் காலேஜ் போகிற நேரத்தில் நீ வாடா படைக்குன்னு அழைச்சிட்டு போய், அவன் 21 வயசில் யூஜி முடிச்சுட்டு பிஜிக்கு போகிற வயசில் வீட்டுக்கு போடான்னு அனுப்பிச்சா அவன் அதுக்கப்புறம் போய் அவன் காலேஜில் சேர முடியுமா? ரைட். அவனுக்கு செலவு பண்ணி அந்த செலவுக்கு உரிய வேலையை அவன்கிட்ட நீ வாங்க முடியுதா? 4 வயசில் எப்படி வேலை வாங்க முடியும்? அவனுக்கு கற்றுத்தந்த அந்த பயிற்சியின் மூலம் அவனுக்கு கிடைத்த அனுபவம் எங்கே போகும்? ஒரு வாத்தியாரை உருவாக்கின பிறகு அந்த வாத்தியாருக்கு இருக்கிற அனுபவம் இருக்குல்ல, அதுதான் நாட்டு சொத்து. ஒரு டாக்டரை உருவாக்கிய பிறகு அந்த டாக்டர் இருக்கிற ஸ்கில் இருக்கு பாருங்க, அதுதான் நேஷனல் அசெட். ஒரு டாக்டருடைய திறன் இருக்கிறதே, ஒரு பேராசிரியரும் இருக்கிற பேச்சு திறன், பாடம் எடுக்கிற திறன் இருக்கிறதே, அதுதான் நேஷனல் அசெட். ஒரு தனிநபருடைய திறனாக அது இருக்காது, அது அரசாங்கத்தினுடைய சொத்து, தேசத்தினுடைய சொத்து. இப்ப 40,000 வீரர்களுக்கு நீங்கள் பயிற்சி கொடுத்து அதன் மூலம் கிடைக்கிற அனுபவம் வீணாகிறதே, விரயமாகிறதே. இதெல்லாம் மோடிக்கு தெரியாதா? திருமாவளவனுக்கு தான் தெரியுமா? மோடிக்கு தெரியும். ராஜ்நாத் சிங்க்கு தெரியாதா? ராஜ்நாத் சிங்க்கு தெரியும். அப்புறம் ஏன் செய்கிறார்கள்? இங்குதான் அவர்களின் சனாதன அஜெண்டா இருக்கிறது. ஏதோ திட்டம் இருக்கிறது. 4 பேர் ஆள் எடுத்தால் 3 பேரை வீட்டுக்கு அனுப்புகிறார்கள். அந்த 3 பேர் மறுபடியும் கல்லூரிக்கு போக முடியாது. கிஷன் ரெட்டி ஆந்திராவை சேர்ந்தவர் சொல்றாரு, அவங்களுக்கு எல்லாம் நாங்கள் வந்து செக்யூரிட்டி வேலை கொடுப்போம், முடிவெட்டு வேலையை கொடுக்குறோம், துணிவு இருக்கிற வேலையை கொடுப்போம். ராணுவத்துக்குன்னு மிடுக்க ஆளை எடுத்து ஹைட் வெயிட்லாம் பார்த்து அவனுக்கு பயிற்சி கொடுத்து, பயிற்சினா சும்மா பயிற்சியா, ஆயுதங்களை கையாளக்கூடிய பயிற்சி கொடுத்து, டிசிப்ளின் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து, அப்புறம் அவனை சும்மா வீட்டுக்கு அனுப்புறானா? அவன் தெரியாமல அனுப்புறான். 3 பேரை வீட்டுக்கு அனுப்புகிறான், ஒரு ஆளை ராணுவத்திலே வச்சுக்கிறான். 4 பேரில் 25% பேரை ரீட்டைன் பண்ணிக்கிறான், 75% வெளியே அனுப்புகிறான். அந்த 75% வேறு யாரும் இல்லை, ஷானவா சொன்னதைப் போல ஹிட்லர் உருவாக்கிய நாஜி படைகளைப் போல RSS படையை அவர்கள் ஹைலி ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் கொடுத்து உருவாக்குகிறார்கள். ஏதோ ஒரு தொலைதூர திட்டம் இருக்கிறது. இந்திய தேசத்தை அவர்கள் ஏதோ செய்ய போகிறார்கள். எஞ்சி இருக்கிற இந்த 2 ஆண்டுகளில் ஏதோ இன்னும் திடீர் திடீர் என்று அதிர்ச்சி தரக்கூடிய முடிவுகளை அறிவிக்கப் போகிறார்கள். அல்லது எப்படியாவது இந்த தேர்தலில், 2024 தேர்தலில் தில்லுமுள்ளு செய்தாவது ஆட்சியை கைப்பற்றி ஒரே நாள் இரவில், நள்ளிரவு நேரத்தில் மோடி பேசலாம், மன் கி பாத் என்று பேசுவதைப் போல பேசலாம், டிமானிட்டைசேஷன் பேசியதைப் போல பேசலாம். இந்த இரவு முதல் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிகிறோம். மனுஸ்மிருதியே இந்த தேசத்தின் சட்டமாக இருக்கும். இந்த இரவு முதல் இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு அல்ல, இது இந்து ராஷ்டிரம். இந்த இரவு முதல் இங்கே அரச மதம் உண்டு, அது இந்து ரிலிஜன். மோடி அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏதோ அவர்கள் ஒரு தொலைதூர திட்டத்தோடு தான் செயல்படுகிறார்கள். இன்றைக்கு மோடி அரசை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற இளைஞர்கள் யார்? முஸ்லீம் இளைஞர்களா? கிறிஸ்தவ இளைஞர்களா? வண்டிகளை தாக்குகிறவர்கள், ரயிலை கொளுத்துகிறவர்கள், வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு ஆவேச தீயை பரப்புகிறவர்கள், பற்ற வைப்பவர்கள் யார்? இந்து இளைஞர்கள் தான். பிஜேபி இந்து மதத்தின் பாதுகாப்பு அரண் என்று சொன்னால் இந்து இளைஞர்கள் ஏன் பிஜேபி அரசை எதிர்த்து போராட வேண்டும்? இந்து இளைஞர்கள் மோடி அரசை எதிர்த்து ஏன் போராட வேண்டும்? முஸ்லீம் இளைஞர்களா, கிறிஸ்தவ இளைஞர்களா இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள்? எண்ணி பார்க்க வேண்டும். அடிப்படையில் பிஜேபி அரசு ஓபிசி மக்களுக்கு எதிரான அரசு, பெரும்பான்மை இந்து மக்களுக்கு எதிரான அரசு, இந்து மக்களுக்கும் பிற மக்களுக்கும் இடையிலான சமூக நல்லிணக்கத்தை பாழ்படுத்துகிற அரசு. ஹெட்கேவர் கோல்வாக்கர் விரும்பிய கனவை நனவாக்குவதற்காக இந்த தேசத்தை மதத்தின் பெயரால் துண்டு துண்டாக சிதறடிக்கப் போகிற அரசு. இந்த ஆபத்தை உணர்ந்துதான் விடுதலை சிறுத்தைகள் கடந்த 4-5 ஆண்டுகளாக தொடர்ந்து வேறு எவரும் பேச துணியாத நேரத்தில் பேசிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. முதன் முதலாக மோடியை பிரதமராக அறிவித்த போதே தேசிய அளவில் விடுதலை சிறுத்தைகள் அறைகோல் எடுத்தோம். நாம் சிறிய கட்சி, நம் குரல் ஈடுபடவில்லை. இடதுசாரிகளுக்கும் அறைகோல் எடுத்தோம். காங்கிரசோடு முரண்பாடு இருந்தாலும் காங்கிரசும் சேர்ந்து மாற்று அணியை உருவாக்க வேண்டும், 3வது அணி கூடாது என்று முதன் முதலாக சொன்ன இயக்கம்.
7 ஆண்டுகளுக்கு முன்பு, 8 ஆண்டுகளுக்கு முன்பு. இரண்டாவது முறையும் மோடி பிரதமர் வேட்பாளராக அறிவித்த போது பதறினோம். அதற்காகவே தேசம் காப்போம் மாநாடு போட்டோம். அதற்காகவே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அதன் தலைமையிலான கூட்டணியில் தொடர்ந்து நீடிப்பது என்கிற உறுதியான முடிவை எடுத்தோம். எண்ணிக்கை பெரிதல்ல, எம் தேசம் பெரிது. எண்ணிக்கை பெரிதல்ல, மக்கள் பெரிது. எண்ணிக்கை பெரிதல்ல, அரசமைப்பு சட்டம் பெரிது. அந்த காரணத்தால் நாம் துணிந்து முடிவெடுத்தோம். அருமை தோழர்களே, இந்த 4 கோரிக்கைகளை நாம் முன்மொழிந்திருக்கிறோம். அக்னி பாதை என்கிற இந்த திட்டம், அக்னி வீரர்கள் என்னும் பெயரால் ஆளெடுக்கிற இந்த திட்டம் முற்றாக கைவிடப்பட வேண்டும். இது 4வது கோரிக்கை. இந்த 4 கோரிக்கைகளையும் நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, இதுவரை யாரும் சொல்லாத ஒன்றை விடுதலை சிறுத்தைகள் சொன்னோம். இந்த நாடு விடுதலை பெற்று இத்தனை 10 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் ஒரே ஒரு கிறித்தவர் கூட இந்தியாவின் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. இந்தியாவிலேயே முதன் முதலாக கிறித்தவர் ஒருவரை குடியரசுத் தலைவராக அறிவிக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகளுக்கு வேண்டுகோள் விடுத்த இயக்கம். இப்போ அவன் ஒரு செக் மேட் வச்சிருக்கிறான். என்ன தெரியுமா, ஒரு பழங்குடியினத்தை சார்ந்த பெண்மணியை திரௌபதி முர்மு அந்த அம்மாவை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிச்சிட்டான். எல்லாம் என்ன கேட்குறான், யஸ்வந்த் சின்ஹா மேட்டுக்குடியை சார்ந்தவர், முன்னேறிய சாதியை சார்ந்தவர், அவரை ஆதரிக்க போகிறீர்களா? பிஜேபி அறிவித்திருக்கிற பழங்குடி இனத்தை சார்ந்த பெண்மணியை ஆதரிக்க போகிறீர்களா? கிளிதான் ஆனால் கூண்டு கிளி, புலிதான் ஆனால் சர்க்கஸ் புலி. எப்படி நம்ம ஆதரிக்க முடியும்? புலிதான் ஆனால் சர்க்கஸ் புலி. அவன் கையை காட்டுற மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருக்குது புலி. காட்டில் இருக்கிற புலி எவனுக்கும் கிடங்காது. சர்க்கஸ் புலி அவன் கையை காட்டுற மாதிரிலாம் அது ஆடும். கிளி வந்து சுதந்திரமாக பறக்கக்கூடிய கிளி, கூண்டுக்குள்ளே அடைபெற்றிருக்க கிளி ஜோசியம் பார்க்கும், ஜோசிய கிளி. இப்போ பிஜேபியில் இருக்கிற கிளிகள் ஜோசிய கிளிகள், பிஜேபியில் இருக்கிற புலிகள் சர்க்கஸ் புலிகள். நாங்கள் உண்மையான காட்டுப்புலிகள் என்றால் ஆதரிப்போம். உண்மையான சுதந்திரமாக திரிகிற கிளிகளாக இருந்தால் ஆதரிப்போம். ஜோசிய கிளியெல்லாம் ஆதரிக்க முடியாது. பழங்குடியாக இருந்தாலும் அவர் சங்கியாகத்தான் இருக்கிறார் என்பதால் நாங்கள் பழங்குடியினத்தை சார்ந்த வெறும் இதுதான் அடையாள அரசியல். இந்த அடையாள அரசியல் தான் கூடாது. அடையாள அரசியல் அடையாள அரசியல்ங்கிறாங்கல்ல, ஒரு எஸ்டி பண்ண கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. இப்போ நீ எஸ்டிக்காக எஸ்சிக்காக போராடுறோம் தானே, அப்போ எஸ்டிக்கு சப்போர்ட் பண்ணு. சின்ஹா வந்து பிராமின் சொல்கிறாங்க, நீ முன்னேறிய சாதிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. இது அடையாள அரசியலின் வெளிப்பாடு. இப்போ நாம் பேசுகிறது உண்மையான அம்பேத்கரிய அரசியல், சமத்துவ அரசியல், ஜனநாயக அரசியல், அடையாள அரசியல் அல்ல. சின்ஹா ஒரு காலத்தில் பிஜேபியாக இருந்திருக்கலாம். இன்றைக்கு பிஜேபியின் முகத்திரையை கிழிக்கக்கூடிய துணிச்சலும் அதற்கான தகுதியும் பெற்ற ஒரு வலிமை படைத்த தலைவராக இருக்கிறார். அதனால் எதிர்கட்சிகளின் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்றோம். KR நாராயணனை போல துணிச்சல் உள்ள ஒரு குடியரசுத் தலைவர் தேவை. வாஜ்பாய் பிரதமரான போது KR நாராயணன் குடியரசுத் தலைவராக இருந்தார். வெங்கடாச்சலையா கமிஷன் போட்டு அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று வாஜ்பாய் முயற்சித்த போது அதை தூக்கி எறிந்தவர் KR நாராயணன். அந்த துணிச்சல் KR நாராயணனுக்கு இருந்தது. ஏனென்றால் KR நாராயணன் சர்க்கஸ் புலி அல்ல, அவர் காட்டு புலி. காங்கிரசே ஆட்சியில் இருந்தாலும் அவர் வந்து தூக்கி எறிஞ்சிருப்பார். ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து காங்கிரஸ் அப்படி ஒரு சட்டத்தை ஒரு நிலையை கொண்டு வந்திருக்காது. கொண்டு வந்திருந்தால் தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு பேராளுமையாக இருந்தவர் KR நாராயணன். அந்த மாதிரி ஒரு ஆள் நமக்கு தேவை. பிஜேபி அரசியல் அமைப்பு சட்டத்தை தூக்கி எறியக்கூடிய நிலையில் இருக்கிற சூழலில் பிஜேபிக்கு செக் வைக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு குடியரசுத் தலைவர் தேவைப்படுகிறார். எனவேதான் விடுதலை சிறுத்தைகள் சின்ஹாவை ஆதரிக்கிறது என்பதை சொல்லி என்னுடைய அழைப்பை ஏற்று ஓடோடி வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.